ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ராஜஸ்தான் ரப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து இன்ஸ்டன் மால்போவான்னு போவான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இது சுவையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கங்க இதில் ஒரு அரை லிட்டர் போல் திக்கான பாலாக சேர்த்துக்கலாம் பாலில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் பசும்பாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் பயன்படுத்திருக்கேன் இப்போ பால் ஒரு கொதி வரட்டும் இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் மிதமான தீயில வச்சிருங்க அந்த பால் நல்லா வந்து உங்களுக்கு திக்காக சுண்டி வரணும் அதாவது பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஆடைகள்லாம் படிய ஆரம்பிக்கும் அந்த ஆடைகளை எடுத்து எடுத்து உள்ளே வந்து விடுங்க அந்த மாதிரி விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் நல்லா திக்காக க்ரீமியாக வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக எல்லா ஆடைகளுமே எடுத்து உள்ளே விட்டுருக்கேன் அது மாதிரி ஆடைகளையும் எடுக்காமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக எடுத்து விட்டால் தான் இது இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு நல்ல சுண்டி வந்திருக்கணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்ததா வேறொரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் கூடவே ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் சக்கரை சரியாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் போல் வரும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை நூறு கிராம் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த சக்கரை ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கம்பி பதம் அப்படிலாம் கிடையாது சிங்கிள் கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து ரொம்ப திக்கான பதத்துக்கு காய்ச்சிடக்கூடாது அந்த மாதிரி காய்ச்சிட்டோன்னா இந்த ரெசிபி அதாவது ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா மேலே அங்கங்கே சக்கரை சக்கரையாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதுவும் நல்லா ஆறி இருக்குது இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்ததா இது கூட ஒரு நாலு டீஸ்பூன் போல மைதா மாவு சேர்க்குறேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து பயன்படுத்திக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா தான் இருக்கும் ஹெல்த்தியும் கூட எடுத்தோன்னே எல்லா மைதா மாவும் சேர்த்துறாம ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூனாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுங்க இப்போ மாவை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கங்க சரியாக வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் அதாவது பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அந்த பாலை வந்து சேர்த்து நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம் அடுத்ததாக இப்போ ஸ்டவ்வு மிதமான தேயில இருக்குது எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்குது சரியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இதை நம்ம விட்டடலாம் ரொம்ப தடவி விடணும்லாம் இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டால் போதும் சரியாக ஒரு ஒரு பக்கம் வேகிறதுக்கு ஒரு அரை நிமிஷம் போல் எடுத்துக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அரை நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சிவந்து வந்துடுச்சு இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த பக்கம் வேகிறதுக்கும் ஒரு அரை நிமிஷம் போல் எடுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சிவந்து வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதை எடுத்து எட்ட வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த மாவுலேயும் ஊற்றிக்கலாம் இப்போ நான் எல்லா மாவுமே ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம அந்த சக்கரை பாகில் நம்ம நினச்சி எடுத்துடலாம் சக்கரப்பாகு உங்களுக்கு ரொம்ப ஆர்ணம் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை நீங்கள் சூடு பண்ணிக்கலாம் இப்போ அதில் போட்டு முக்கி எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஒரு தடவை முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு வச்சுட்டு உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாமே அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்முடைய சுவையான ராஜஸ்தான் ரப்டி ரொம்ப சுலபமாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை பிச்சு சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் எஸ்பெஷலி குழந்தைங்க அந்த பால் ஸ்மெல்லோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பால் கோவா கலந்து வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்ட்டு ரெசிபுலுக்கு டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண அந்த நம்பரில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ